எரிபொருட்களுக்கான விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். காவல்துறை ஊடக பேச்சாளர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வை அடுத்து மரக்கறிகளின் விலைகளும் எகிறியது. சீனர்கள் செய்த மோசடி அம்பலத்திற்கு. உண்மைகள் வெளிவர கோட்டாபய தடையா? அருட்தந்தை குற்றச்சாட்டு. அடுத்தவரிடம் இலங்கை சந்திக்க உள்ள பாரியாவத்து மகிந்த விடுத்த எச்சரிக்கை. இலங்கையின் அதிரடி நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் சர்ச்சை. நாட்டின் பணவீக்கம் பாரியளவில் அதிகரிப்பு. மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலின் கோரிக்கைக்கு அமைய நேற்று முன்தினம் அதிகரிக்கப்பட்டு எரிபொருள் விலையை விடவும் எரிபொருளுக்கான விலை மேலும் அதிகரிக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. மத்திய வங்கி ஆளுநர் நிதி அமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநரின் கடிதத்தின் பிரகாரம் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலையை 35 ரூபாவாலும் ஒரு லிட்டர் டீசலின் விலையை 24 ரூபாவாலும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணையின் விலையை 11 ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனினும் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலையை 20 ரூபாவாலும் ஒரு லிட்டர் டீசலின் விலையை 10 ரூபாவாலும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணையின் விலையை 10 ரூபாவாலும் நேற்றிரவு அதிகரிக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து அந்நிய செலவாணியை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தனது பரிந்துரையில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைய ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலையை 15 ரூபாவாலும் ஒரு லிட்டர் டீசலின் விலையை 14 ரூபாவாலும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணையின் விலையை 1 ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் போலி நாணய தாள்கள் அச்சடிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் போலி நாணய தாள்கள் புழக்கத்தில் விடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு கிலோ மரக்கறியின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்களின் சங்கத்தின் தலைவர் அருண சாந்த கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். நுவரெலியா விசேட பொருளாதார வலயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருண சாந்த கெட்டியாராட்சி எரிபொருள் விலை அதிகரிப்பினால் மரக்கறி செய்கை பண்ணையிலிருந்து மரக்கறிகளை கொண்டு செல்வது வரை பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்துள்ளார். மரக்கறிகளின் விலைகள் மிகவும் உயர்ந்து நுகர்வோர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள வேளையில் எரிபொருள் விலை அதிகரிப்பானது நியாயமற்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வருடங்களில் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்திலிருந்து நத்தார் காலத்தில் நாளாந்தம் சுமார் 400,000 கிலோ மரக்கறிகள் சந்தைக்கு கொண்டு வந்த நிலையில் தற்போது 40,000 கிலோவாக குறைவடைந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் மகாபருவத்தில் மரக்கறிகளை பயிரிடுவதற்கு விவசாயிகள் தயாராக உள்ள போதிலும் ரசாயன உரம் பூஞ்சைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை சலுகை விலையில் வழங்குவதாக விவசாய அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளதால் அவற்றை பயிரிட விவசாயிகள் தயங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தினூடாக கொழும்பு துறைமுக நகருக்குள் செல்லும் வீதியை நிர்மாணித்து வரும் சீன நிறுவனத்தின் ஊழியர்கள் தேசிய நீர்வளங்கள் சபைக்கு சொந்தமான குழாய் மூலமாக மோசடியாக தண்ணீரை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் துறைமுகத்தின் கிழக்கு முனையம் அமைந்துள்ள திசையில் சட்டவிரோதமாக குழி தோன்றி மணலை அப்புறப்படுத்தியமை தொடர்பில் நடத்திய விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. சீன நிறுவனத்தின் ஊழியர்கள் குழாயை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தண்ணீர் பெற்றுள்ளனர் என்பதை விசாரணையில் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த உண்மை வெளியாவதை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவும் அவர் தலைமையிலான அரசாங்கமும் தடுக்கின்றதா என அருட்தந்தை ஸ்ரீல் காபினி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தாக்குதல்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்படுமாயின் உண்மை வெளியாகும் எனவும் ஆகவே அந்த பரிந்துரையை மறைக்கும் நோக்கிலேயே இந்த பரிந்துரைகள் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய உண்மைகள் வெளியாவதில்லை, அது மறைக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டுள்ளதாலா இந்த உண்மைகள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என கேட்க தோன்றுகின்றது. அரச தலைவருக்கோ அரசாங்கத்திற்கோ இந்த தாக்குதலுடன் எந்தவித தொடர்பும் இல்லையெனின் உண்மையை ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கின்றீர்கள், அதனை ஏன் மறைக்கின்றீர்கள்? இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த 2 ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. அதில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன.
உள்ளன. மில்லியன் கணக்கான ரூபாய் மக்கள் பணத்தை செலவழித்து காலத்தை செலவழித்து இந்த ஆணைக்குழு நடத்தி செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்படாவிடின் இந்த பணம் செலவழிக்கப்பட்ட பணம் குறித்து அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். அந்த பரிந்துரைகளை செயற்படுத்துமாறு அல்லது மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஆணைக்குழுக்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த வருடம் சந்திக்கவுள்ள பஞ்சத்திற்கு தீர்வாக விவசாயத்துறையில் பயிற்சிகை யுத்தத்தை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உர பிரச்சினையால் விவசாயிகள் சாகுபடியை கைவிட்டது. உரிய நேரத்தில் சாகுபடி செய்ய முடியாமல் சாகுபடி பாதிப்பு, வெள்ளத்தால் பயிர்கள் சேதம் ஆகியவை குறித்து விரிவான ஆய்வு நடத்த வேண்டும். இது தொடர்பில் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுக்கு பணிப்புரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள பின்னணியில் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உலக சந்தை விலைகள் எவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளன என்பதை அறிக்கை காட்டுகின்றது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் ஒமிக்ரான் மாறுபாடு தீவிரமடைந்துள்ளமையினால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் கோரிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ளதாக சர்வதேச சந்தை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மிகப்பெரிய அளவு உலக சந்தையில் எரிபொருள்களின் விலைகள் குறைந்தமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் பாரிய அளவு அதிகரிக்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் படவீக்கம் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவர தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியின் வருடாந்த மாற்றத்தின் அடிப்படையில் கணிக்கப்படும் பணவீக்கம் அக்டோபர் மாதம் 8.3% நவம்பர் மாதம் 11.1% அதிகரித்துள்ளது. உணவு மற்றும் உணவுப் பொருள் அல்லாதவற்றுக்கு மாதாந்தம் ஏற்பட்ட விலை அதிகரிப்பே இவ்வாறு பணவீக்கம் உயர்வடைந்தமைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் மரக்கறி வகைகள், பால்மா, பெரிய வெங்காயம், மீன், கோழி இறைச்சி போன்றவற்றின் விலைகள் அதிகரித்துள்ளன. மதுபான வகைகள், புகையிலை உற்பத்தி பொருட்களின் உள்ளிட்டவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையினால் நவம்பர் மாதம் நாட்டின் பணவீக்கம் இரட்டை இலக்கமாக அதிகரித்துள்ளது என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருட்களுக்கான விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். காவல்துறை ஊடக பேச்சாளர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வை அடுத்து மரக்கறிகளின் விலைகளும் எகிறியது. சீனர்கள் செய்த மோசடி அம்பலத்திற்கு. உண்மைகள் வெளிவர கோட்டாபய தடையா? அருட்தந்தை குற்றச்சாட்டு. அடுத்த வருடம் இலங்கை சந்திக்க உள்ள பாரிய ஆபத்து, மஹிந்த விடுத்த எச்சரிக்கை. இலங்கையின் அதிரடி நடவடிக்கை, சர்வதேச அரங்கில் பெரும் சர்ச்சை. நாட்டின் பணவீக்கம் பாரியளவில் அதிகரிப்பு.